अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम். ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேசங்கள் தோறும் புக்கு ஆங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகின்ற திருமங்கை ஆழ்வார் திருநாங்கூர் திருப்பதிகளை வரிசையாக அனுபவித்து ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கும் ஒவ்வொரு பதிகத்தை அருளி செய்து கொண்டு வருகிறார். அதிலே இந்த திருநாங்கூர் என்கிற பிரதேசத்திலே நட்ட நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம்தான் செம்பொன்சை கோயில் என்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார் தம்முடைய பெரிய திருமொழி 4:10 திருமொழியிலே. அது நாங்கூரிலே நன்னடுவிலே அமைந்திருக்கிறது என்பதற்கு சேர திருநாங்கூரை பற்றிய 11 பதிகங்கள் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தார் அல்லவா, ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கு ஒரு பதிகம் என்று. அதிலேயும் இந்த திருப்பதிகம் நட்ட நடுவிலே அமைந்திருக்கிறது. முன்னாலே 5 பதிகங்கள் சில திவ்யதேசங்களை பற்றி ஆயிற்று, மேலே 5 பதிகங்கள் அது மற்றும் சில நாங்கூர் திருப்பதிகளை மங்களாசாசனம் செய்கின்றார், நடுவிலே 6வது பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்திலே முதல் பாசுரத்திலே என்ன தெரிவித்தார், அந்த பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் இருவர் புருஷக்காரமாக நிற்க எம்பெருமான் பேரருளாளனாக நிற்கிறபடியினாலே அந்த எம்பெருமானை நான் கண்டுகொண்டு உய்ந்து ஒழிந்தேன் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக 2வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் காலங்களையெல்லாம் கடந்தவன். அதாவது எம்பெருமானை அனந்தகா என்று சொல்லுவது வழக்கம். அனந்தன் என்னால் என்ன அர்த்தம், அந்த அனந்தம் என்கிற சப்தத்திற்கு அவன் திரிவித பரிச்சேத ரகிதன் என்றெல்லாம் காட்டுகின்றார்கள். அவன் முக்காலத்திலும் உள்ளவன், எல்லாவற்றையும் கடந்தவன் என்பது அந்த சொல்லுக்கு பொருள். அந்த சொல்லை விவரிப்பவர் போலே அந்த எம்பெருமான் காலத்தை எல்லாம் வென்றவன், அதாவது எல்லா காலத்திலும் இருப்பவன் என்றெல்லாம் அவனை தெரிவிக்கின்றார். இறப்படுமோ பொன் இல்லவன் தன்னை பேதியா இந்த வெள்ளத்தை இறப்பெதிர்கால கழிவுமானானை ஏழிசையின் சுவை தன்னை சிறப்புடமறையோர் நாங்கணன் அடைவுள் செம்பொன்சை கோயிலினுள்ளே மறைப்பெரும்பொருளவானவரு கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே. எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் என்று தெரிவிக்கின்றார். எம்பெருமானுக்கு பிறப்பும் கிடையாது மூப்பும் கிடையாது. பிறப்பு அதாவது மற்றொருவருடைய கர்ப்பத்திலே தங்கி பிறக்க வேண்டிய நிலை அவனுக்கு கிடையாது. எம்பெருமானுக்கு பிறப்பு இல்லவன் சொல்ல முடியுமா? அவன் கௌசலியனுடைய வயிற்றிலே ராமனாக பிறந்தானே, தேவகியனுடைய வயிற்றிலே கண்ணனாக பிறந்தானே என்றால் அவன் பிறப்பிலி என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், இந்த பிறப்பெல்லாம் அவன் தானாக வருவித்துக் கொண்டவை. அதாவது பிறப்பு இல்லாதவன் என்றால் நம்மை போல வினப்பின் காரணமாக பிறவாதவன், ஆனால் அதே சமயத்திலே தன்னுடைய கிருபை காரணமாக அருள் காரணமாக அடியவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கின்ற பரந்த திருவுள்ளம் காரணமாக பிறக்கவே வேண்டாதவன், தானே பிறவியை ஏறிட்டு கொண்டு வந்து பிறக்கின்றான். நமக்கெல்லாம் பிறவி என்பது நம்முடைய வினையடியாக இருக்கும், ஆனால் எம்பெருமானுக்கு பிறவி என்பது அவனுடைய நினைவடியாக இருக்கும். அவன் நினைத்தால் அதனால் அவன் தன்னுடைய இஷ்டப்படி பிறக்கலாம். தன்னுடைய இஷ்டப்படி என்னால் எங்கே பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், எப்போது பிறக்க வேண்டும் என எல்லாவற்றையும் அவனே முடிவு செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட பிறப்பு தான் அவனுடைய பிறவு. ஆகினாலேதான் வேதமும் கூட அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அஜாயமானஹா என்று சொன்னவுடனே பகுதா விஜாயத்தே பரவாதவன். அஜாயமானஹா என்றால் பிறவாதவன் என்பது பொருள். ஆனால் உடனே வேதம் என்ன சொல்லுகிறது, பகுதா விஜாயத்தே பலபடியாக பிறக்கிறான் என்று தெரிவிக்கின்றது. ஆக பிறவாதவன் பலபடியாக பிறக்கிறான் என்றால் பிறக்க வேண்டாதவன், பிறக்க தேவையில்லாதவன் தன்னுடைய அருளின் காரணமாக பலபடியாக பிறக்கிறான் என்பது பொருள் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் உண்மையிலே பார்த்தால் பிறப்பே இல்லாதவன் தான். ஆக பிறப்பு இல்லாதவன், பிறப்பு இல்லாதவன் என்பது மட்டுமல்ல அவனுக்கு மூப்பு என்பதும் கிடையாது. நமக்கெல்லாம் மூப்பு என்கிறது ஏற்படுகிறது அல்லவா, ஒரு வயது வரை அந்த உடல் நாம் சொன்னதை கேட்கிறது,
நமக்கு வயது ஏற ஏற உடம்பிலே நரை ஏற்படுகிறது, திரை என்னால் அந்த சுருக்கங்கள் ஏற்படுகின்றன, தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுகின்றன. ஆனால் எம்பெருமான் என்றைக்கும் நித்திய யுவாவாய் பஞ்சவிம்சதி வார்ஷிகனாய் என்று சொல்லும்படியாக என்றைக்கும் 25 வயது உடைய இளைஞனை போலேயே இருப்பானாம் எம்பெருமான். நாமும் கூட பிறக்கிறோம், சில சமயத்திலே மகிழ்ச்சியையும் அடைகிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி என்கிறது நமக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, இடையிடையிலே துன்பமும் கலந்திருக்கிறது. ஆனால் எம்பெருமானுடைய இன்ப வெள்ளம் அது எப்படிப்பட்ட வெள்ளம் என்னால் பேதியா இன்ப வெள்ளம், அதை பேதித்தல் என்னால் அது அதாவது இடைவெளிப்படுதல், அது சிறிதுமில்லாத அப்படிப்பட்ட இன்ப வெள்ளத்தை உடையவன், அந்த இன்ப வெள்ளமாகவே இருப்பவன் என்று அப்படியும் சொல்லலாம். பேதியா இன்ப வெள்ளத்தை என்று எம்பெருமானை பிறப்போடு மூப்பொன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை, அதற்கு மேலே இறப்பு எதிர்கால கழிவு மானானை என்று எம்பெருமான் மூன்று காலங்களுமாய் நிற்கிறவன், மூன்று காலங்களிலும் நிற்கிறவன் என்று சொல்லலாம். மூன்று காலங்களையும் நிர்வாகம் செய்பவன், ஆயினாலே அந்த காலமாகவே அவனை சொல்லுகின்றார். அது எப்படிப்பட்டதுனா இறப்பு எதிர் கழிவு என்று மூன்று சொல்லுகின்றார். இறப்பு என்கிறது கடந்த காலத்தை காட்டும் இறந்த காலத்தை, எதிர் என்கிறது எதிர்காலத்தை காட்டுகிறது, கழிகாலம் என்கிறது நிகழ்காலத்தை காட்டுகிறதாமது, கழிகின்ற காலம் ஆகையினாலே அது நிகழ்காலத்தை காட்டுகின்றது. ஆக எம்பெருமான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா காலத்திலும் இருப்பவன், அல்லது இந்த எல்லா காலங்களையும் அவன்தான் நிர்வகிக்கிறான் என்ற கருத்திலே இறப்பெதிர்கால கழிவுமானானை ஏழிசையின் சுவைதன்னை என்று ஏழிசையினுடைய சுவையாக நிற்கிறவனும் எம்பெருமான் தான் என்று அவனை கொண்டாடுகின்றார் திருமங்கி ஆழ்வார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எங்கே எழுந்தொழிருக்கிறான் என்றால் சிறப்புடை மறையோர் நாங்கை நன்னடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே, இந்த நாங்கை என்னாலே அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் நினைவுக்கு வர வேண்டும். அதுவும் அவர்களெல்லாம் சிறப்புடை மறையோர் என்றால் மிகவும் சிறப்பை உடைய அந்தணர்களாம், வேதத்தை வல்லவர்களாம், அவர்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தணர்கள் வாழும்படியான வேத விற்பன்னர்கள் வாழும்படியான நாங்கன நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே மறைப்பெறும் பொருளை அந்த அந்தணர்கள் வேதத்தை ஓதுகிறார்கள் என்றால் இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவர்கள் ஓதுகின்ற வேதத்தினுடைய உட்பொருளாய் நிற்கிறவன் இவன். ஆகையினாலே மறைப்பெறும் பொருளை வானவர் கோனை, அவன் அந்த மறையிலே அவனை என்னவென்று சொல்லுகிறது என்றால் எல்லாருக்கும் மேம்பட்ட தெய்வம் அவன்தான் என்று அப்படி அவனை சொல்லுகிறது. ஆகையினாலே அவன்தான் வானவர் கோன் என்று தேவர்களுக்கெல்லாம் தலைவன், நித்திசூர்களுக்கெல்லாம் நாதன் என்று அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேன் என்று அவனை பெற்று நான் உய்வை பெற்றுவிட்டேன் என்று இப்படி கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேன் என்றெல்லாம் பாசுரங்களிலே ஒவ்வொரு பாசுரத்திலே ஓரோரு விதமாக காட்டுகின்றார். ஆக இப்படி இரண்டாம் பாசுரத்திலே அனுபவித்தவர். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே பஞ்சபூதங்களுமாய் நிற்கிறவனும் இந்த எம்பெருமான் தான் என்று இது போன்ற கருத்துக்கள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பல தடவை தொடர்ந்து தெரிவிக்கப்படும். படர் பொருள்களுமாய் நின்னவன் தன்னை பங்கயத்தயனவனைய திடமொழி மறையோர் நாங்கனன் நடுவுள் செம்பொன் செய் கோயிலின் உள்ளே கடல் நிறவண்ணன் தன்னடியேன் கண்டுகொண்டுந்தொழிந்தேனே. திட விசும்பு எரி வழி, அதாவது விசும்பு என்னால் ஆகாசம், பஞ்ச பூத்தங்களை சொல்லுகிறார். திடவிசும்பெறிநீர் திங்களும் சுடரும் செழில துயிர்களும் மத்தும் என்று திடவிசும்பு எரிநீர் என்று எரி என்றால் நெருப்பை சொல்லுகிறது, நீர் என்றால் ஜலத்தை சொல்லுகிறது. இன்னும் மற்ற பூத்தங்களையும் இதில் சேர்த்துக் கொள்ளலாம் விடுபட்டவை. அதுக்கு மேலே திங்களும் சுடரும் என்று சொன்னபடியினாலே திங்கள் என்கிறது சந்திரன், சுடர் என்கிறது சூரியன் என இவை அத்தனையும் நிர்வகிக்க வரும் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே. நாராயணன் அவனைத்தான் பீஷாஸ்மாத் வாதப்பவத்தே பீஷா உதேதி சூர்யா என்று எல்லாரும் அவனுக்கு அடங்கி நடக்கிறார்கள் என்று வேதமே தெரிவிக்கின்றபடியினாலே இப்படி எல்லாமுமாக ஆகி நிற்கிறவன் யார் என்றால் பரமாத்மாவான பகவான் தான் என்று திங்களும் சுடரும் செழு நிலத்து உயிர்களும் மற்றும் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் யாவை உண்டோ அவைகளும் எம்பெருமானை அந்தர்யாமியாக கொண்டவை, அவனாலே இயக்கப்படுபவை, ஆயினாலே எல்லாமுமாய் நிற்கிறவன் எம்பெருமான் என்று இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் எங்கே கண்டேன் என்றால் நான் திருநாங்கூரிலே கண்டேன், செம்பொன் செய் கோயிலிலே கண்டேன்
என்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அந்த செம்பொன்சை கோயில் அங்கே திருநாங்கூரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் திடமொழி மறையோர் நாங்கை நன்னடு, திடமொழி மறையோர் என்று திடமான வேதத்தை உடையவர்கள், திடமான வாக்கை உடையவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் திடமொழி மறையோர் நாங்கை நன்னடுவுள் அந்த எம்பெருமானை கடல் நிற வண்ணன் தன்னை நான் அடியேன். கடல் நிற வண்ணன் என்னால் இந்த கடலுடைய நிறத்தை போலே தன்னுடைய நிறத்தை உடையவன், அந்த கடலுடைய தன்மையை போலே தன்மையை உடையவன், காணும் போதே நெஞ்சிலே ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குறவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் கடல் நிற வண்ணன் தன்னை நான் அடியேன், கண்டுகொண்டு உயிந்தொழிந்தேன் என்று அந்த எம்பெருமானை சேவித்து நான் உஜ்ஜீவனத்தை அடைந்தேன். அந்த எம்பெருமானை சேவிப்பது வேறு, உஜ்ஜீவனம் வேறு என்று எண்ண வேண்டாம். அந்த எம்பெருமானை கண்ணாலே சேவிப்பதே நமக்கு உஜ்ஜீவனம் ஆகினாலே அந்த அர்த்தத்தை தெரிவிக்கும்படியாக கண்டுகொண்டு உயிந்து ஒழிந்தேன் என்று இந்த பாசுரத்திலேயும் ஆழ்வார் தெரிவிக்கின்றார். இப்படி செம்பொன் செய்கோயில் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தொழிருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய அனுபவமானது ஆழ்வாருக்கு இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.